யாரெல்லாம் உங்களோட ரோல் மாடல்ஸ்? சேம், அவங்க உங்களோட காம்படிட்டர்ஸ் யாராவது? ஆயின் கிரியஸ் அண்ட் ரிலேஷன்ஸ். ரிலேஷன்ஸ் ரிலேஷன்ஸ் ஆர்இஎன்ஏ ஐ எஸ்ஏ என்எஸ்ஏ ரிலேஷன்ஸ். இப்போ ஒரு என்டர்பிரனர் வந்து சக்சீட் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா எஜுகேஷன் தேவை. எஜுகேஷன் தேவைங்களா? என்டர்பிரனர் வந்து வேணும் பிளஸ் வந்து எத்திக்கல் வேணும். உங்களோட இனிஷியல் பீரியட் ஆஃப் பிசினஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? 2007. அதோட சேலஞ்சஸ் என்னென்ன? பிசினஸ்க்கு என்னென்ன சேலஞ்சஸ்? டீம் ஒர்க் பண்ணணும், வித்தியாசமா இருக்குங்களா? டியூ டு மார்க்கெட் ஸ்பீட்னால சேலஞ்ச் அதிகமாக இருக்குது. டியூ டு மார்க்கெட் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ஆகுதுண்ணா. உங்களோட ஆவரேஜ் ஒர்க் டே? ஆவரேஜ் ஒர்க் டே வந்து வீக்லி 6 டேஸ். மந்த்லி சண்டே லீவ். சண்டே லீவ். ஆமாம். ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 8:30 to 5:30. இது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் யூனிட், ஃபுல்லி கம்ப்ளைண்ட்ஸ் யூனிட். செடக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். செடக்ஸ் எத்திக்கல் எத்திக்கல் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். அது வந்து பையர் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க. இவர் ஆர்கேடியன்ஸ் ஒரு பையர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. உங்கள் பிஸ்னஸோட தனித்தன்மை, நீங்கள் ஒரு செப்பரேட்டாக ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அது எல்லாம் குவாலிட்டி அது மாதிரி நம்ம இண்டிவிஜுவலாக ப்ராடக்ட் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக பையர் கொடுக்குற டிசைன்ஸ் இருந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ மற்ற கம்பெனிக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ இந்த கம்பெனியை ஒரு நீங்கள் சூஸ் பண்ணோன்னா அதுக்கான காரணம் என்ன இருக்கு? மற்ற கம்பெனியில் வந்து மேனேஜ்மெண்ட்டு தட் மீன்ஸ் ஸ்டாஃப் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கம்பெனியில் எல்லாமே மேனேஜ்மெண்ட் வந்து டைரக்ட் போனர். அதனால வந்து என்னாச்சுன்னா பையருக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே ஸ்பீடாக போகுது. ஓகே, இது ஸ்பீடாக போகுது. அதனால வந்து பையர் எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. செல்வி தங்கராஜ் கூப்பிடு. உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு பிடிச்சது என்ன விஷயம்? எங்கள் பிஸ்னஸ் எனக்கு பிடிச்சது வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற ஆன் டைம் டெலிவரி பண்ணுறாங்க. தங்கராஜ் கூப்பிடு. எதுலாம் ரொம்ப வரி பண்ணுற மாதிரி இருக்கு கஸ்டமர், இது தான் பிரச்சனை. அது மாதிரி ஒரு சில டஃப் ஸ்டேட் டஃப் இப்போ லேபர் இஷ்யூஸ் அது மாதிரி இருக்கு. லேபர் இஷ்யூஸ் வந்து அப்புறம் வந்து அப்புறம் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அங்கே நம்ம எத்திக்கலாகவும் ஆனஸ்டாகவும் இருக்க முடியுமா? இருக்கலாம் அவங்க அப்புறம்